சாஜி, இதெல்லாம் ஓ வேலைதானா? ஆமாடா, இது என்னோட வேலைதான். நான் தான் அங்க இங்க கை வச்சு கடைசி ஏன் அடிப்படையில கை வைக்கிறியா? இந்த பணம் காட்டு நரி சாஜி யாருன்னு தெரிஞ்சும் என் கம்பெனி தொழிலாளிகளை தூண்டி விட்டு எனக்கு எதிரா போராட வைக்கிறேன். அதனாலதான் நானும் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சேன். விளையாட்டுன்னு வந்துட்டா இறங்கி விளையாடுறது அந்த சாஜிக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்துல யார் யாரெல்லாம் தொழிலதிபரா இருக்கணும், யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கணும்னு முடிவு பண்றதே இந்த சாஜி தான்டா. புரிஞ்சுதா? என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண அடியாளை வச்சு ஒன்ன கொலை பண்ணா பின்ன எனக்கு அதுல என்னடா அசோகம்? ஒன்ன இந்த கையாலேயே கொலை. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி கையாலெல்லாம் என் உயிர் போகாதுடா. இப்படி பயமுறுத்துற வேலையெல்லாம் வேற உன்னோட வீரவசனத்தை எம்பி வரதனை தோக்கடிக்கிறதுக்காக நீ ரகசிய திட்டம் போட்ட போய் உன்னை நான் தூக்கிருக்கணும். அன்னைக்கு நான் விட்டது எம்பி சொன்னதுனாலதான். ஆனா இப்போ எனக்காக, இந்த சாஜிக்காக மட்டும் இந்த சிட்டியில சாஜிக்கு எதிரா ஒருத்தனு வாய் திறக்க கூடாது. சாஜியை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். கொடூர சாவு கொடுறா அந்த கத்திய. போய் அந்த பொண்ணு மடக்க போ, நாங்க இருக்கோம்ல. Come on, dance with me. Thank you. நைட் பார்ட்டிக்கு வரணும், மறக்க மாட்டல? மறக்க மாட்டேன். உன்னை பத்தி தெரியும், போன வருஷம் மாதிரி ஏமாத்திராத. நீ டியூட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். இந்த வாட்டி நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் தனுஜாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. வாட் ஹேப்பன்? அந்த ராஸ்கல் பொறம்புக்கு பிரபு இருக்கானே, ஒரு பப்ல வச்சு அவளை அசிங்கப்படுத்திட்டான். கொஞ்ச நாளாவே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவளை. என்ன சொல்றேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நான் இப்ப தனுஜா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே, ஷூர். பாய். ஏண்டா இந்த சுரேஷ் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன், நான் நாளை காணோம் போயிருப்பான். பெஸ்ட் ஏர்போர்ட் ARRIVAL அரிவல். படு பயங்கரமா பேர் வச்சிருக்காங்களே. எஸ் சார், நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ணுறேன். எஸ் சார். ஹலோ விஸ்வநாதன். ஹாய் அருண். என்ன உங்கள் போலீஸ் வேலையை ஏர்போர்ட்டில் விரிச்சு வச்சிருக்கீங்க? நீ போலீஸ் வேலையை விட்டு போனாலும் நல்லா மோப்பம் பிடிக்கிறியே. ஒரு குள்ள நரிய பிடிக்க வந்திருக்கு. யார் அந்த வேட்டக்காரன்? உங்களுக்கே நல்லா தெரியும். யார்? இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். எஸ். அப்ப அந்த குள்ள நரிக்கு அதை முடிஞ்சதுன்னு சொல்லு. சரி, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே சார், பாய். Thank you.
கண்ட்ரோல் இருக்கிற ஜெயந்த் ரமேஷும் டாக்ஸி டிரைவர் வேஷத்துல வாட்ச் பண்றாங்க. ஜெட் ஏர்வேஸ்ல மும்பைக்கு போறதுக்கு அவன் டிக்கெட் புக் பண்ணிருக்கான். இப்போ டைம் 8:30, 10 மணிக்கு அந்த ஃபிளைட். செக்கிங் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எந்த டைம்லயும் உள்ள வரலாம். உங்களையும் என்னையும் தவிர இங்க இருக்கிற எந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த ஆபரேஷன் பத்தி தெரியாது. ஓகே விஸ்வா, எந்த காரணத்துக்காகவும் அவன் தப்பிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் இந்த ஆபரேஷன். நீங்க ஏர்போர்ட் உள்ள இருங்க, நான் வெளியே இருக்கேன். சார், கிளம்பிட்டாயா கேமராமேன்? ஊருட்ட மாதிரி தான். இது யாரா வர்றது? இவங்க தான் ஏர் ஹோஸ்டஸ். பார்த்தா ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கு. அடே களிமண் தலையா பக்கத்து விட்டுக்காரனா புரிஞ்சுக்க வேணாமா? உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி என்ன பண்ணி சார்? அவன் ஒயிட் கலர் ஸ்கார்பியோல வந்துட்டு இருக்கான் சார். ஓகே விஷ்வா, கெட் ரெடி. ஏய் பிரபு, வண்டி எடுத்துட்டு வரடா, சீக்கிரம் கொஞ்சம் நகருங்கம்மா, நகருங்க நகருங்க. இட்ஸ் ஓகே. கண்ணு முன்ன தெரியாம அவன் ஓடி வரான். அவன் ஏதோ ஃப்ராட் நினைக்கிறான். போலீஸ்காரங்க வந்துறாங்க. வா வா வா. என்னடா ஃபயர் ஆயிட்ட? ஏதோ பொண்ணு லவ் பண்றியா என்ன? ஏய் சுரேஷ் எங்கடா போயிட்டான்? வண்டி மாத்துறதா? பென்ஸ் எடுத்துட்டு வரான் பாரு. ஹாய் ஹரி. ஹாய் சாருக்கு இருக்குல்ல வா. ஹரி, பயணம் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் தான் வா வா, அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். கோவத்தை நீ எனக்கு தெரியாது சார்.
எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவனை பிடிச்சேன், அவ்வளவுதான். என்னையா கம்ப்ளைண்ட், என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த நிமிஷமே பிரபு ரிலீஸ் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் மை ஆர்டர், புரிஞ்சுதா? சாரி சார், அவனை விட முடியாது. அது நீங்க இல்ல, எந்த கம்பெனி சொன்னாலும். கோபப்படாதீங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பத்மாதி ஹைஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது பைசலோட மக தனுஜாங்கர பொண்ண கற்பழிக்க ட்ரை பண்ணனால நான் பிரபு அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் டேபிள் மேல இருக்கு. செக்ஷன் 376 அட்டெம்ப்ட் டு ரேப். ஜாமீன் கிடைக்காதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல. எஃப்ஐஆர் போட்டு முடிச்சாச்சு சார். ஏய் பிரபு, உன்னை காப்பாத்த உங்க அண்ணனும் இன்னும் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்களும் ப்ரெஷர் பண்றாங்க. பட் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீ சூரிய உதயத்தை பார்க்க முடியாது. சரி சார். ஆ, புரியுது. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். அட்டெம்ப்ட் ரேப் 376ல சார்ஜ் பண்ணிருக்காங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. அப்போ நான் அட்வொகேட் கிட்ட பேசினேன், ஆனா அவரு முடியாதுன்னுட்டாரு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னு தான் தெளிவா சொல்லுங்க அண்ணாச்சி. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா? பத்மாவதி ஹைஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது பைசலோட பொண்ணு தனுஜா. அவ தான் கேஸ் கொடுத்துருக்கா. பிரேக்கடி பிரேக்கடி பிரேக்கடி. யாரோ கண்டுபிடிச்சல வண்டி. பாப்பா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆமாப்பா, என்னாச்சு? சுரேஷோட வண்டியில இவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு வந்ததே ரொம்ப அதிசயம். டேய், நக்கெல்லாம் பண்ணாதடா. வீடு கம்மியா இருந்தாலும் உங்க அத்தனை பேரையும் பத்திரமா கொண்டு சேர்த்திருக்கல, அதான் இந்த சுரேஷ் வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. என்ன, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? அதுக்கப்புறம் இவ்வளவு லக்கேஜையும் இத்தனை பேரும் ஃப்ரீயா உட்கார்ற மாதிரி இந்த ஊர்ல வேற வண்டி இருக்கான்னு சொல்லுங்க. அதான் அதான் இந்த சுரேஷ் வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. வண்டி பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். போத்து கோபா, நீ போய் அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு. சுரேஷ் வாடா. வாமா. என்னப்பா இது, இப்படி இழைச்சு போயிட்ட? டேய், லக்கேஜ் சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா, ரொம்ப டயர்டா இருக்கு, சரக்கு அடிக்க போகணும். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீங்க சொல்லி தானே கேஸ் ஃபைல் பண்ண. எதுக்கு இப்போ, எதுக்கு இப்போ பயந்து பின் வாங்குறீங்க? மன்னிக்கணும் சார், இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க. கேஸ கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல. அதனால தான் நானும் கேக்குறேன். வை, எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க? யாராவது மிரட்டினாங்களா சொல்லுங்க? யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா? உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கிறனாலதான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பறிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வக்கர புத்தி அதிகமாயிடுச்சு. என்ன காரணம், எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க சொல்லுங்க. சார், மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு இவ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டு கேஸ் ஏறி எங்க மானத்தை இழக்க நான் விரும்பல சார். அது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோல மாதிரி பின்வாங்குறீங்களே. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் நீங்க. நீங்களே இப்படி பயந்து போனா அவனை மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க. சாரி சார், நான் கேஸ வாபஸ் வாங்கி. குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஐ எம் அட்வொகேட் ரவிசங்கர். பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். எதுக்கு வக்கீல் ஜாமீன்? என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு? ஒண்ணும் ஒன்றும் இல்லை. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாமல் என் தம்பி மேலே போட்டு சோடிச்ச பொய் கேஸ். இந்த பணம் காட்டுநரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது. அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சிருக்கியா, உன்னை நான் இங்கேருந்து ரெண்டு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நீ இங்கே வந்திருக்கேன். இன்னொரு தடவை நீங்கள் வந்தேன்னா ஓ இருக்கு, நான் போகிறேன். என் தம்பியை உள்ளே வச்சு நீ பூட்டு பூட்டிட்ட. அந்த பூட்டை எப்படி உடைச்ச பார்த்தியா? இது மாதிரி, இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா. நீ என்கிட்ட விளையாடாத. நீ பல பேரை பார்த்தவன் தான், அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துறாத. மதம் பிடிச்ச காத்தியாங்கடா, நசுக்க தொடங்கினா எல்லாத்தையும் நசுக்கிடுவேண்ணா, எல்லாத்தையும். நில்லடா. நீ அப்படியே போயிட்டா விஸ்வா, அந்த நாயை வெளியவிடு. சரிங்க சார். ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா? காக்கி சட்டை போட்டு நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இதுக்கா? இப்ப நீங்க வந்து ஒரு ஷோ காட்டினிய. பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் என்னோட மூத்த அதிகாரிகள் சிலரும் உன் பாக்கெட்ல இருக்காங்கன்ற திமிர்ல பேசுற பேச்சு இதோ இந்த மொபைல் போன்ல இருக்கு.
உன் வண்டை வாழலாம். இது ஒண்ணு போதும் உன்னை 3 மாசம் உள்ள வைக்கிறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் 447, என் கடமையை செய்ய விடாம தடுத்தது செக்ஷன் 353. நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுடா. வேற என்ன சொன்ன? நீ மதம் பிடிச்ச காட்டு யானையா? ஏடா பரதேசி பயல, மதம் பிடிச்ச யானையை மயக்க வச்சு போட்டு அடக்குற வெட்டரி டாக்டர் தான் நீ பாத்திருப்ப. ஆனா மதம் பிடிச்ச காட்டு யானைய நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி நின்று நெத்தியில மோதி அடக்குன வேட்டக்காரன நீ பார்த்தது இல்லையே? அதான் ஜேக்கப் அலெக்சாண்டர். இவர் இங்க இருக்க அப்பாவிங்க மனம் உனக்கு பயப்படலாம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் 7 ஜென்மம் நீ எடுக்கணும். நீ சொன்னிய என்ன 2 தடவை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு. என்ன இப்ப இங்க வர வச்சது என்ன நம்புற இந்த ஊர் மக்கள்? அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். சில புறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம். ஆனா உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன். உன் திமிரியும் உயிரையும் முடிக்க போற ஒரு சுருக்கு. அது இன்னும் சில நாட்கள் இல்ல, மணிக்கணக்கில் முடிக்கிறேன். Your countdown starts now. அது வரைக்கும் நான் பிச்சை போட்ட உசுர எடுத்துக்கிட்டு ஓடா பரதேஸ். ஹாய் அனு. ஹாய், குட் ஈவினிங். நம்ம போலாமா? போற வழியில நான் வீட்டுல இறங்கணும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நோ ப்ராப்ளம். ஏன்னா நீ தானே ஓட்ட போற. ஓகே. அவ கார்ல ஏறிட்டா. வண்டியறா. டேய் பாத்து போங்க, சாக்லேட் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹரி அங்கிள் டெய்லி துபாயிலிருந்து சாக்லேட்டு வாங்கிட்டு வர மாட்டாரு, அதனால ஒரேடியாக காலி பண்ணாமல் என்கிட்ட கொடுத்து வச்சிங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்ப்பா. அவங்க சாப்பிடட்டும், அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ கொண்டு வந்தது இவங்க காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், நாளைக்கு இதே சாக்லேட்டு தான் வேணும்னு இவங்க அடம் பிடிச்சா என்னால் எப்படி துபாயெல்லாம் போக முடியும்? பரவாயில்ல விட, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு டிரைவர் வேலைக்கு விசா ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அடுத்த முறை வரும்போது நாம் 2 பேரும் போகலாம். சந்தோஷமா? அரே எமோஷ்னல் ஆகாத. சரி அதை விட, நாளைக்கு போகிறதுக்கு வண்டி ரெடி பண்ணி வச்சிட்டியா? வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன? என் ஒய்ஃபு தான் நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, அதை நம்ம தண்ணி அடிக்க தான் போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கா. நீ தாண்டா எப்படியாவது பேசி சமாளிக்கணும். அண்ணா எப்பண்ணா திரும்பி துபாய்க்கு போறீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு அவனே இப்போ தான் வந்திருக்கான். ஏன் சுமதியே, மறுபடியும் அவனை திருப்பி ஊருக்கு அனுப்புறதுல இருக்கியே? ஓஹோ, வக்காலத்து வாங்க வந்துடுவீங்களே. நாளைக்கு டூருக்கு போறதுக்கு ஐஸ் வைக்கிறீங்களா? ஏன் ஹரியண்ணா, நீங்க எல்லாரும் யூத்தா டூருக்கு கிளம்பி போகும்போது இந்த வயசானவர் எதுக்கு கூட்டி போறீங்க? ஏண்டே யார வயசானவங்கற? நாங்க எல்லாம் ஒரே கிளாஸ்மேட்ரி. நான் புத்திசாலிடே, நல்லா படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக 5ஆம் கிளாஸ் 7 வருஷம் படிச்சேன். ஆனா இவன எடுத்துக்க ஒரே வருஷம் தான். ஏண்டே அன்னைக்கு நான் மட்டும் மனசு வச்சிருந்தேன்னா இன்னார ஏன் பசங்க கூட சேர்ந்து நான் ஒன்னா படிச்சிருந்திருப்பேன். என் கூட படிச்ச பொண்ணே எனக்கு டீச்சரா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் அவமானம் ஆயிப்போச்சு. அதனாலதான் என் படிப்பை பாதியில நிறுத்திட்டேன். அதனால என்ன, நான் இப்பதான் நல்ல டிரைவர் ஆயிட்டேன்ல. ஓஹோ, நல்ல டிரைவர் ஆயிட்டாரா? டிரைவர் இவ்வளவு தூரம் போறீங்களே, இவரோட டப்பா வண்டி தானே உங்களுக்கு கிடைச்சது? ஏய் இங்க பாருடி, உன்னையும் உன் 2 பசங்களையும் வச்சு சோறு போடுறனே, அது நீ சொன்ன அந்த டப்பா வண்டியை வச்சுதான். அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு பேசாதடி. இங்க பாருறா, நாளைக்கு நம்ம போற டூரை தடுக்கிறதுக்காக தான் இந்த புது பிட்டெல்லாம் போடுறா. கேட்டீங்களா, இவர் டூருக்கு வரதுலயும் தண்ணி எடுக்கிறதுலயும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவர் 2 குழந்தைங்களுக்கு அப்பா, தண்ணி அடிச்சிட்டா வண்டி தாறுமாற ஓட்டுவாரு, அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சும்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு சுரேஷ் ரொம்ப டீசன்ட்டா மாறிடுவான். நீ வேணா பாரு எப்படி வரானே. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா. அது போகட்டும், அங்க போய் யாரை பாக்கணும்னு சொன்னீங்க? கல்ஃப்ல நான் வேலை செஞ்ச கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர், அவரோட மாமா தான் பாக்க போறோம். அவருக்கு குழந்தை இல்ல, இவர் தான் அவருக்கு புள்ள மாதிரி. அவருக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, அதை கொடுக்க தான் நாங்க போறோம். இது உனக்கும் பசங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். வாங்கிக்க வாங்கிக்க, நான் வரேன். சரி வரேன்டா. நானும் வரேன்டா. சரி வா, நான் வந்துடுறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். நாளைக்கு 12 மணி ஷார்ப், நீ கூப்பிட்டா போதும். லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணது, மொபைல் நம்பர் கூப்பிடு. ஓகே. எஸ் விஸ்வா. சார், விஸ்வா சார், ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம 5 மாசத்து விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்னன்னு புரியுதா? லிட்டில் ஜான். எஸ், யூ ஆர் ரைட்.
அவ அப்ரூவரா மாறுதா சொல்லிருக்கான். நாளைக்கு என்ன மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கான். எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்றான். அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும். விஸ்வா சார், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் நான் டியூட்டிக்கு வருவேன். லிட்டில் ஜானை மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே சார். சரிப்பா, அப்புறமா நீ என்ன வந்து ஆஃபீஸில் பாரு. ஓகே சார். ஏதாவது பிரச்சனைங்களா? ஆமாம், பிரச்சனை தான். நாம் நினச்ச மாதிரியே அந்த லிட்டில் ஜான் அப்ரூவராக மாறப்போகிறான்னா அது பெரும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம், நம்ம ஷாஜியை உள்ள தள்ள இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும்ல. நீ ஒரு வேலை பண்ணு சார், அந்த அண்ணாச்சி கிட்ட சொல்லி நாளைக்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. எல்லாரும் இருக்கணும், ஷாஜி, கமிஷனர், எல்லாரும். சார், நாளைக்கு செயற்குழு மீட்டிங் இருக்குல்ல சார், அது முக்கியமான மீட்டிங், கேன்சல் பண்ண முடியாது. ஓ, அதை முடிச்சுட்டு 5 மணிக்கு வை. அப்புறம் கேசவா சார், எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெஸ் மீட் நாளைக்கு தானே? ஆமாம் சார். என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசவா, அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கிறதுக்கு. என்ன சார்? இருக்கட்டும், நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெஸ் மீட் முடியட்டும். சாப்பாடு மேல கோபத்தை காட்ட வேணும், சாப்பிட்டு போயிரு. ரொம்பிடுச்சு, ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் ஒழிச்சுக்கிட்ட வழி இல்ல. பெரிய தாதான்னு சொல்லிட்டு இருக்க, சிட்டியே ஆட்டி படிக்கிற டானா. சொந்த தம்பிய அந்த லாக்அப்ல போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தினான். அதை நினைக்கும் போது உயிரே போகுது. இனிமே என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? நான் சொல்லியடா, நீ கையை பிடிச்சிருந்த வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு. ஏய் சாஜி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை அடிச்சு கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக. உனக்கு என்னடா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ போதும், அவன் கதையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் அவனை நாம் 2 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், திரும்பி அவன் இங்கேயே வந்திருக்கான். இந்த நேரத்தில் அவனை யார் என்ன செஞ்சாலும் அந்த பழி நம்ம மேலே தான் வந்து விழும். அதனால தான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒன்றும் பண்ணலை. அதுக்கும் ஒரு நேரம் வரும். ஆனால் இப்போ பண்ண வேண்டியது என்ன காட்டி கொடுக்க வர்றேன், லிட்டில் ஜானோட கதையை முடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் பாரு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஆகிறான்னு, புரியற மாதிரி சொல்லுங்க அவனுக்கு. இவனுங்க எங்க போனானுங்க? டைம் ஆச்சு, இன்னும் காணுமே. ஊரை தாண்டிட்டா சரக்கு அடிச்சுட்டு சந்தோஷமா இல்லைன்னு பார்த்தா இவனுங்க எங்க போய்? ஏய் போதும், சீக்கிரம் வாங்கடா, நானே கடுப்புல இருக்கேன். போன் எடுத்துட்டு போடா, போடா அந்த பக்கம். சரக்க பார்த்தா பாயுது புல்லட்டா, மலைகள் மேலே வேகங்கள் வெட்டா, அருவி போல மத்தளம் கொட்டட்டா, மலை போல விளையாடி நான் பாடுறாரு, மலை மேலே கால் மேகம் சேதி சொல்லி பாடும், காற்றோடு அம்பாகரம் வண்டி போகும், நீ குதிச்சு போ செல்ல சிங்காரி. Oh,
காலை நேரத்தில் சிறு குரல் இடமாக குயில் கானம் போல பாட்டு பாடும் பச்சை நீங்க அனுபவிக்கிறோம் நம்பனே எங்க எல்லாரையும் சேர்க்காத நீ மட்டும் சொல்லு. அப்படி யாரு? நானா? டேய் ஹரி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்தேன். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க. சார், எனக்கு ஒரு லெமன் ஜூஸ், இவங்க நாலு பேருக்கும் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்ன வெரைட்டி இருக்கு? மெனு கொடுக்கட்டா சார்? ஆ, அப்புறம் ஒன்று பண்ணுங்க. சக்கரை இல்லாத ஐஸ்கிரீம் தான் எனக்கு கொண்டு வாங்க, ஏன்னா எனக்கு சுகர் பேஷண்டா நானு. அதனால தான் அப்படி சொன்னேன். வா. ம், பொண்ணு சூப்பர். ஆனா ஒரு மார்க்கமா தெரியறாளே. சுமாரடா தோடா. ஒன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே மேடம். ஓகே. என்னடா நடக்குது இங்க? யார் அந்த மைனா? டேய் சுமாரா, இஷ்டத்துக்கு பேசாத. பேசல. போதுமாங்களா? <laughs>
நான் ஒண்ணு எடுக்கல. இந்தாங்க மேடம். Thank you. இவ்ளோ பணம் எடுத்துட்டு வந்தா பேக் அடிச்சிட்டு போகாம என்ன பண்ணுவாங்க? பத்திரமா எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ். எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு. அது தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அந்த பேக் மட்டும் கொடுத்துருங்க. பாப்பா பண்ணடா. எனிவேஸ் ஐ அம் அனு. I am Hari Krishna. Hi. Hello, நான் வந்து சுரேஷ்ங்க. இவன் பேர் சுரேஜ், இவன் கோபாலி, இவன் பேர் கூட என்னவோ, என்னடா உன் பேரு? உஸ்மான். உஸ்மான். Hi. ஏய், நம்ம செஞ்ச உதவிக்கு ஏதோ பல்கா கொடுக்க போறாங்க போல இருக்கடா. And tomorrow. This is my card. ஏதாவது help னா கால் பண்ணு. என்னங்க கேட்க போறேன்? இந்த ஜென்மத்துல இனிமே நாம சந்திப்போமானு தெரியல. பரவாயில்ல. Anyway. Okay. Bye. 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 ஒரு நிமிஷம். Come on, boys. Follow me. எங்கதா எங்கதா எங்கதா? நிறுத்து நிறுத்து. டேய், பிரேக் போட்டடா. எங்கடா கொண்டு போய் போற? இறங்கு. எவ்வளவு பெரிய பேலஸ். வாங்க வாங்க. என்னப்பா இவ்வளவு லேட்டு? என்னப்பா இவன் யாரு? நான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் சுரேஷ். அப்புறம் என் பையன் வீட்ல அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காரு. போன வாரம் தான் புதுசா ஒரு ஃபிளாட் வாங்கி குடி போனாரு. அவன் போன் பண்ணும்போது சொன்னப்பா, ஐயோ பேசுனதுல நேரம் போனதே தெரியல. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஆன்ட்டிக்கு எவ்வளவு ஞாபகம் பாத்தியா? ஒரே ஒரு முறை தான் என்ன பாத்துருக்காங்க, அதுவும் ஏர்போர்ட்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்லயே சரக்கு வச்சிருப்பாடா. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நல்ல சரக்கு அடிக்கிற பாத்தீங்கதான்டா. டேய், நான் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லா ஆயிட்டேன்னா அப்புறம் நீங்க யாருனா வண்டி ஓட்டணும். அதுக்கு நீ தண்ணி குடிச்ச போதா? அதான் டேய், நான் இந்த ட்ரிப் வந்ததே இந்த அங்கிளோட சேர்ந்து சரக்கு அடிக்க தானே. அது மட்டும் இல்ல, அங்கிள் என் மேல பாசமா கொடுக்கும் போது நோன்னு சொல்லக்கூடாது. அது அங்கிளையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிட்டேன்டா. உனக்கு யாரு சொல்லுது? யாரும் சொல்லல. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பலசாலிங்க. நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன், நான் எல்லாம் அருவால தூக்கிட்டேன்னா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயத்தை எத்தனை படத்துல சொல்லிருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்கல்ல. டேய், இந்த ஊர் முந்திரி தோப்பு நடுவுல கைத்து கட்டல போட்டு சரக்கு அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த கிக்லயே ரெண்டு பேக்கு எஸ்ஸா இறங்கடா. இந்த அங்கிளுக்கும் நிறைய முந்திரி தோப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கிள் நாட்டு கோழிக்கறி அவிச்சு முட்டை எல்லாம் எடுத்து வருவாரு, கூச்சப்படாம சாப்பிடுங்கடா. அத நீ முதல்ல செய். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சரக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. வந்துட்டீங்களா? வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? பஞ்சுவாலிட்டி அது எனக்கு ரொம்ப முக்கியம். 12 மணிக்கு நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னீங்க, இப்ப மணி என்னாச்சு பாரு. சாயங்காலம் 4:30 கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் லேட். நானும் என் பொண்டாட்டி லீலாவும் 1 மணிக்கு கரெக்டா சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு அது கெட்டு போச்சு. வாழ்க்கையில பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு லஞ்ச் டைமே தள்ளி போயிடுச்சு. இவங்கெல்லாம் யாரு? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா? அது உஸ்மான், அவ சூரஜ், இது கோபால், அப்புறம் நான் சுரேஷ். இவன் கேரக்டர் சரியில்லையே. அங்கிள், நான் டீசன்ட் இல்ல. நீ டீசன்ட் இல்ல. என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? உன் வாயில இருந்து வர நாத்த குடல புடுங்கிக்கிட்டு வெளியே வந்துரும் போல இருக்கு. அது குட்டி பேர். பீர் அடிச்சா போத வராத? இத பாருங்கப்பா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணி அடிக்கிறவங்கள கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்காக இந்த சின்ன வயசுல நீங்க இப்படி குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அட கடவுளே, உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க எல்லாம் சின்ன பசங்க, அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. நீங்க வாங்கப்பா, காஃபி சாப்பிடலாம். இல்ல சார், நாங்க கிளம்புறோம். அது எப்படி முடியும்? வந்தா 2-3 நாள் தங்கிட்டு தானே போய் ஆகணும். இல்ல, வேற ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும். அதனால
நாங்க எல்லாம் ஒன்னாதான் போனோம். இவனும் கூட வரனா? உருப்பிட்ட மாதிரி தான் எல்லாம் தண்ணி அடிச்சு குடிச்சுற ஆயிடுவீங்க. உங்க நல்லதுக்காக தான்பா நான் சொல்றேன். நீங்க போறது மலைப்பிரதேசம், அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு, வளைவுகள்லாம் இருக்கு. இவன மாதிரி ஒரு குடிகார டிரைவர் இருந்தானா நீங்க எல்லாம் உருப்படியா போய் சேர மாட்டீங்கன்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? இல்லங்கள், நாங்க அங்க சும்மா. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க அங்க தனியா போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க போகும்போது நடுவில் ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? எங்க கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன மனுஷன் நீங்க? அவங்க எல்லாம் சின்ன பசங்க தானே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நீ என்ன லீலா சொல்ற? அவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க, அவங்க சுக துக்கங்கள்ல நமக்கும் பங்கு இருக்குல்ல. நீ சொல்றது சரின்னே வச்சுப்போம், ஆனா அவங்கள தனியா நான் அனுப்ப மாட்டேன். கூட யாராவது ஒருத்தர் போய் ஆகணும். நானும் அவங்க கூட போனா எப்படி இருக்கும்? அவங்க தங்கறதுக்கு நம்ம எஸ்டேட் பங்களாவே அரேஞ்ச் பண்ணா என்ன? இதுவும் நல்ல ஐடியா தான். வாங்க வாங்க வாங்க. ஏய், இவரெல்லாம் ஒரு அங்கிள். இவர் வேற இடத்துல. என்னடா வேற? இல்ல வேற இடத்துக்கு போணுமா? எங்க எஸ்டேட் பங்களாவுல எல்லாரும் தங்கிக்கோங்க, இவரும் கூட வருவாரு. தல்ரா, என்னடா முடிச்சிட்டு போறான் நான் கூட வரதான் உனக்கு பிடிக்கல அப்படி இல்ல அவன் வண்டி எடுக்கதான் போறான் அங்கிள் எங்க கூட வரது சந்தோஷம் தான் இல்ல ஜிப்போல எடுத்து கொடு அடேங்கப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கடா பிடிச்சேன் தால பெருசு நமக்கு நல்லா வச்சிட்டான் அப்பு என்னடா அந்த கிழவன் நம்ம எந்தர்டைன்மெண்ட் தான் கெடுத்துட்டான் சிக்கனு நாட்டு சருக்கு இப்படி எல்லாம் நம்மள கவனிப்பாருன்னு பார்த்தா சுரேஷே உன்ன இந்த கிழவ இன்னும் நல்லா காட்டு காட்டுன்னு காட்டுவ
இந்த டப்பா வண்டியில எப்படி அவ்வளவு தூரம் போறது? வாடா உன வச்சு. கடவுளே, நீதான்ப்பா எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். நீலம்மா பெட்டியை கூடு. பாத்து போயிட்டு வாங்க. உன்ன பாத்துட்டு தானடி போறேன். வண்டிடுறா. என்னடா எல்லாரும் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க? வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சே சொல்லுங்களேன்டா. அங்கிள், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எப்பவுமே அப்படிதான். சுரேஷோட முகம் என்ன, கள்ளு குடிச்ச காட்டு குரங்கு மாதிரியே இருக்க. நான் காட்டு குரங்கா? இப்ப நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் எதுவும் சொல்லியே. அங்கிள், இந்த பக்கத்து ஆளுங்கள்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? எங்க ஆளுங்களை பத்தி ஏங்கிட்டேவா? எங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கள்லாம் இப்ப குவாட்டர், ஆஃப், கள்ளு, சாராயம் இதெல்லாம் குடிக்கிறதே விட்டாங்க. அதெல்லாம் பழைய ஸ்டைலு. உடும்பு, முயலு, ஆமை, காட்டெருமை இதெல்லாம் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது காட்டுக்கு வந்து வேட்டையாடி நிறைய சுட்டு சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப டீசன்ட். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் இங்க இருக்கிற விஷயத்தை கேசவன் என்கிட்ட சொல்லியிருந்தான். என்ன பண்றது, எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் இல்லையா, ஒருத்தனும் விட மாட்டேங்கிறான். எல்லாரும் சீட்டு வேணுங்கிறாங்க. சொந்த செல்வாக்குல ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் கட்சி சார்பா ஒரு கழுதியை நான் நிறுத்தினா கூட அது கண்டிப்பா ஜெயிச்சிடும். கேசவா, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து சார். சரி, நீ போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வா. ஆச்சு சார். என்னையா கமிஷனர் உனக்கு கீழே வேலை பார்க்கறன்னு வச்சு நம்ம ஷாஜியை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது சிட்டி போலீஸ் கமிஷனர் தலைக்கு மேல ஒத்த வளர்ந்துகிட்டு வரான். அதை முளையிலேயே கிள்ளி எறியாம உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கே கமிஷனர். சார், உங்களுக்கே நல்லா தெரியும், பழைய ஒரு கொலைகேஸ்ல என் பேச்ச கேட்காம அவன் இஷ்டப்படி நடந்துகிட்டதுனால என்னால ஒண்ணும் செய்ய முடியல. அந்த விஷயம் உங்களுக்கே தெரியுமே சார். ஆமாய்யா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் என்னால அதை மறக்க முடியாது. அவனை நீங்க மறக்காம இருந்தா மட்டும் போதும் சார். அவன் என்னைக்கும் நம்மள மறக்காத மாதிரி ஏதாவது செய்யணும். இல்லனா ரிட்டில் ஜான வச்சா என்ன பிடிச்சிருவான்? நான் மாட்டினா அது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எல்லா கதையும் முடிஞ்சிடும். அவன் கதை, நம்ம கதை, எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு சின்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த பணம் காட்டு நதி சாஜி சரண்டர் ஆகிறதா இருந்தா காட்ட வேண்டியவன். நான் யாருன்னு காட்ட வேண்டியவன்? நீ உட்கார ஷாஜி, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நடக்க விட மாட்டேன். இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து தானே செஞ்சிருக்கோம். இதையும் அதே மாதிரி முடிச்சிடுவோம். அதே இப்படியா கமிஷனர், அவனுக்கு மட்டும் சிட்டி போலீஸ்ல இவ்வளவு செல்வாக்கு? அவன் செல்வாக்குக்கு அவன் மட்டும் காரணம் இல்ல, ஜனங்களும் தான். மத்த போலீஸ்காரங்களுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு இருக்கு. அதுக்கு உங்க கட்சிக்காரங்களும் ஒரு காரணம். என் கட்சிக்காரன் அந்த செத்து போன ஜெயபத்மநாபனோட ஆளுங்கையா? அவங்க அவனுக்காக என்ன பழி வாங்க நினைக்கிறாங்க? அதுக்காக தான் அவங்க இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. ஆனா அவங்கள விட பல மடங்கு போராட்டங்களை சந்திச்சவன் தான் இந்த எம்பி வரதராஜன். ஏன் கமிஷனர், அவனை இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நோ சார், முதல்ல அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தே 6 நாள் தான் ஆகுது. ரெண்டாவது, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய லிஸ்ட்டை நிறுத்தி வச்சிட்டாங்க, அதில் இவன் பேர் இல்லை.
அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் நடக்கிற ஊர் அவனுடையதா இருந்தா பரவாயில்ல, அதுலயும் சிக்கல் இருக்கு. இது போதாதுன்னு மக்கள் சக்தி ஒன்னும் பண்ண முடியல சார். என்னையா சொன்ன? மக்கள் சக்தியா? நிறுத்தியா? இந்த ஜனநாயகங்கிறதே மக்கள் எங்களை அதிகாரம் பண்றதுக்கு இல்ல, நாங்க அவங்கள அதிகாரம் பண்றதுக்காகத்தான். அப்புறம் அவனுக்கு மக்கள் சக்தியா? அதுவும் எங்க கட்சிக்காரங்களா? அது ஒண்ணு போதியா அவனை தற்காலிகமா இங்கிருந்து தூக்குறதுக்கு? ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற ஒரு போலீஸ்காரன அந்த தேர்தல்ல அவன் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் செயல்படுவான்னு புரிய வைக்கிறது பெரிய விஷயமே இல்ல. நாளைக்கே நீ டிஜிபிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். ரிப்போர்ட் கிடைச்ச மறுநாளே தேர்தல் நடைமுறை சட்டத்தை வச்சு அவனை இங்கிருந்து காலி பண்ணிடலாம். இது ரத்தம் இல்லாத ஒரு யுத்தம், இதனால யாருக்கும் பாதிப்பு வராது. ஆனா அதுக்கு முன்னாடி லிட்டில் ஜான் அவங்க கையில சிக்கக்கூடாது. இந்த கேஸு கோர்ட்டுக்கும் போகக்கூடாது. கமிஷனர், அது உன்னோட பொறுப்பு. அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க கூப்பிடணும், கூப்பிட்டே ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான நாள். ஷாஜி, உன் தருதலை தம்பிய நாளைக்கு யாருக்கிட்டையும் வம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வை. அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எம்பி ஐயா, எதமா உங்க மூளை வேலை செய்யுது. வயசு கூட கூட அறிவும் கூடிக்கிட்டே இருக்க, சும்மா இல்லைங்கய்யா. எல்லாரும் உங்களை அரசியல் சாணிக்கேன்னு சொல்றது சரியா இருக்கு. அண்ணாச்சி, நீ இந்த தலைமுறையில வந்த வில்லன், ஆனா ஏழு ஏழு தலைமுறைக்கும் நான் தாண்டா வில்லன். நம்ம எஸ்டேட் பங்களா வந்தாச்சு. இறங்குங்கடா. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாந்து கொடு. நம்ம எஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, நாம தான உங்களை கவனிச்சாங்க. நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வரேன். கொஞ்சம் அதுவும் பயங்கரமான குளிர்ல மாட்டிக்கிட்டு சரக்கே அடிக்கலன்னா எப்படிறாச்ச? இந்த டூரே வேஸ்டா போச்சுடா. நம்ம ஒரு வேலை பண்ணலாம், அந்த கிழவன் தூங்கின பிறகு அடிச்சிடலாமா? தூங்கினதுக்கு அப்புறம் என்னடா அடிக்கிறது? இப்படியே போய் அவன் அடிக்கிறான்டா. அந்த அடி இல்ல, இந்த அடி. டூர்னு வந்துட்டாலே ஃப்ரீடம், எல்லா விஷயத்திலும் சுதந்திரமா இருக்கிறது, அதுதான் நமக்கு கிடைக்கலையே. ஐயோ, ஏய், நீ ஏன்டா சும்மா இருக்க? சூப்பர் கிளைமேட், நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னிய, இப்ப என்ன ஆச்சு? நான் என்னென்னமோ கற்பனையில வந்தேன், இப்ப எதுவுமே நடக்கல. சினிமால வர மாதிரி ஒருத்தம் கூட நமக்கு கிடைக்கலடா. சும்மா இருங்கடா, நீங்க தண்ணி அடிக்கணும், அதானே உங்களுக்கு வேணும்? ஆமாடா, அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நாளைக்கு நம்ம அங்கிள கலட்டி விட்டு வேற எங்கயாவது போயிடுவோம், அதுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ரீ. என்ன, ஓகே தானே? சரி, நாளைக்கு ஓகே, இன்னைக்கு போச்சு. என்ன சொல்ல? நீங்க ஆண்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க? இவளுங்க கிடக்குறாளுங்க ஆண்டிங்க, அங்க வருது பாரு. மெயின் சும்மா ஜக 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 அட்டுடு.
பசங்கார பையன் நம்மளை விட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். இவன மாதிரி பசங்களை நான் பார்த்ததே அளவே இல்லாம சந்தோஷம் துக்கமா மாறக்கூடாது. சந்தோஷமா பேர் ரொம்ப பாசங்க. போயிட்டா போயிட்டா ஆல் தி பெஸ்ட். என்னங்க ஒரே ஆச்சரியமா இருக்கு, அவன் உங்களை பார்த்தாலே கடுப்பாயிடுவானே. நான் அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணேன், சொன்னவன கப்புனு புடிச்சிட்டான் கற்பூர புத்தி. அப்படி என்ன பெரிய உபதேசம் பண்ணிட்டீங்க, அதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கதலி புத்தி உனக்கு எங்க இருந்து போகுது? ஐ இல்ல இல்ல இல்ல, வந்து சாப்பாடு வைமா பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. என்ன சொல்லிட்டு போறான்? அவன் வர்றானா? அந்த லிட்டில் ஜான் பைபாஸ் ரோட்ல அவன் வண்டியை பார்த்ததா பூமிநாதன் போன் பண்ணி சொன்னானா? கூட அவனும் வர்றானா? வெடிகுண்டு தங்கப்பன் லிட்டில் ஜா இந்த சிட்டில இருந்து அவன் உயிரோட திரும்பி போறான். நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவன் போனோம் தரையில கிடக்கணும். அவனை மட்டும் தப்பிக்க விட்டீங்க, ஒருத்தனும் உயிரோட இருக்க முடியாது.
போ. ஓகே சார். நான் தான் ஜான், லிட்டில் ஜான். நீ இப்ப இங்க வந்திருக்கிறது இன்னொரு சாஜிக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டி போலீஸ் நெட்வொர்க்கை விட பெரிய நெட்வொர்க் சாஜி கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நெட்வொர்க்கை எப்படி முடக்கணும்னோ எனக்கு தெரியும். சாஜியும் அடியாட்களும் உன்னை கொலை செய்யறதுக்காக இப்ப உன்னை தேடிட்டு இருப்பாங்க. அதனால நான் சொல்றதை கேளு. நீ இப்ப அரெஸ்ட் ஆகணும். நீ என் கஸ்டடிக்கு வந்துட்டா உன் உயிருக்கு நான் பொறுப்பு. சாரி சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் ஜெயில இருந்தா உங்க போலீஸ் என்ன பாதுகாப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ரவுடியான சாஜியும் அவனோட கும்பலும் எங்க இருக்காங்கன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகிற வரைக்கும் என்ன காப்பாத்திக்க எனக்கு நல்லா தெரியும். நீங்க தைரியமா போங்க சார். நாளைக்கு 11 மணிக்கு நான் கோர்ட்ல ஆஜராகிறேன். அது உங்களுக்காகவோ செத்து போன ஜெயினுக்காகவோ இல்ல, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தங்கச்சிய சீண்டினதுக்காக. சாஜியும் பிரபுவையும் பழி வாங்கறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அது. ஓகே ஜான், நான் உன்னை நம்புறேன். ஓகே, டேக் கேர். தப்பிக்க விட்டுறது, நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். என்ன டிராபிக்டா, வண்டியே ஓட்ட டிராபிக் இல்லாத ரோட்ல போக வேண்டியதானடா. இந்த ரூட்ல வந்து மாட்டிக்கிட்ட நீ எல்லாம் ஒரு டிரைவர். டேய், நான் டிரைவரே இல்லடா. எந்த நல்ல டிரைவர் வந்தாலும் இந்த டிராஃபிக்கில் மாட்டதான் செய்வான். அங்கே உட்காந்துட்டு என்ன ஒன்றால பேசுவான். முன்னாடி வந்து ஓட்டிப்பாரு, அப்போ உனக்கு தெரியும். சும்மா மூடிட்டு உட்கார்ற. எது சொன்னாலும் கோவப்படுற. பின்ன என்னடா பின்ன, எப்போ டிராஃபிக்காக இருக்கோ எப்போ காலியாக இருக்கோ ரோடு, நான் என்ன வெத்தலில் மை வச்சா பார்க்க முடியும். இப்போ உனக்கு என்னடா ஆச்சு? சும்மா தாமாசுக்கு சொன்னதுக்கெல்லாம் கோவப்பட்டு. எவனோ வண்டி பின்னால் இடிச்சிட்டான்டா. யாரா? டேய் எவனோ பாருங்கடா. சரிடா, போய் பார்க்கலாம். தள்ளுங்கடா. என்னதா இருந்தாலும் நீங்க அவன் அடிச்சிட கூடாதுப்பா. ஆனா நீங்களே பாத்தீங்களே, அவன் தானே எங்க வண்டியில வந்துடுச்சான். நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, இருந்தாலும் நீங்க அவன் அடிச்சிட கூடாது. என்னன்னா, வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? இல்லப்பா, நான் யாருக்கும் வக்காலத்து வாங்க வரல, உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அது சரி, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? அவனுக்கு என்ன, ரெண்டு கொம்ப முளைச்சிருக்கு? ஆமாப்பா, கொம்பு முளைக்காத ஒரு மிருகம். 1 நம்பர் ரவுடி பிரபு. பணங்காட்டுனர் ஷாஜி கேள்விப்பட்டிருக்கியா? அவனோட தம்பி தான் பிரபு. அவன் நிறைய புனியம் எங்களுக்கு என்ன? அந்த ஷாஜிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? மத்த ஆளுங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஊர்ப்பா? ஆனா நாங்க கோயம்புத்தூர் காரங்க, திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஓ, அதான் விஷயமா? தம்பிங்களா, நீங்க கை வச்சது சாதாரண ஆள் மேல இல்ல, இந்த சிட்டியவே ஆட்டி படைக்கிற பயங்கரமான தாதா ஷாஜியோட தம்பி பிரபு மேல. அவன் உங்களை சும்மா விட்டுருவானா? இந்நேரம் உங்களை பத்தியும் உங்க வண்டிய பத்தி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிருப்பான். அது சரி, நீங்க எந்த வழியா போறீங்க? பைபாஸ் வழியா? வேண்டாம், உங்களை அந்த பைபாஸ தாண்ட விட மாட்டான். இந்த ஏரியா முழுக்க அந்த ஷாஜியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தவறுங்க, என் மேல நம்பிக்கை இருந்தா
நான் ஒரு வழி சொல்றேன். டவுனுக்கு முன்னாடி ஒரு ரைட் வரும், அங்க ஒரு சின்ன பாலம் வரும். அந்த பாலத்தை கடந்து போனீங்கன்னா உங்க ஊருக்கு போற வழி வந்துடும். இதை தவிர உங்களை காப்பாத்திக்க வேற வழியே இல்லை. டி எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? எதுவா இருந்தாலும் பாத்துருவோம். நீ சொல்றதா சரி, எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். டேய் நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்டா. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நாம அந்த வழியாவே ஊர் போய் சேர்ந்துடலாம்டா. நம்ம வண்டி போற வேகத்துக்கு இப்ப கிளம்பினா தான்டா சரியா இருக்கும். வாடா இப்பயே கிளம்பலாம், வாங்கடா. நீங்க எந்த வழியை போக சொன்னீங்க? டவுனுக்கு முன்னாடி ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் வரும், அங்கிருந்து நேரா ஒரே ரூட்டு தான். ஓகே வாங்கடா. ரொம்ப நன்றி சதீஷ். நீ டோனியும் வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு உடனே வாங்க. ஆமா, மணி கிட்டயும் நம்ம பசங்க கிட்டயும் நான் சொல்ற வண்டியை உடனே ஃபாலோ பண்ண சொல்லு. பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, சீக்கிரம். அவங்க பைபாஸ் கடந்து போக கூடாது பிரபு. ஓகே வேண்டாம் பிரபு, எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், சொல்றது கேளு. என் மேல கை வச்சுட்டு அவனுங்க உயிரோட போக கூடாது. நம்ம வழக்கமான இடத்துக்கு சதீஷ் வண்டியோட வருவான், நீ அவன் கூட கிளம்பி வீட்டுக்கு போ. அப்புறம் இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, என்னை பத்தி தெரியல உனக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதையும் மீறி அவனாவது குறுக்கல வந்தா மந்திரியே பாத்துக்குவார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த சிட்டியோட கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்யவும் விட மாட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகே டைம் என்னாச்சு? 8:30 சார். 8:30 6 மணிக்கு ரிப்போர்ட் தர சொன்னா இப்பதான் வரதா? சாரி சார், ஒரு அவசரமான கேஸ் விஷயமா போயிருந்தேன். ஸ்டாப் இட். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உனக்கு விளையாடு பொம்மையா? 6 மணிக்கு இருக்க சொன்னா 6 மணிக்கு இருக்கணும். கேஸ் விஷயமா போனாரா? என்ன பெரிய வெட்டி முறிக்கிற கேஸ்னு இங்க வராம அங்க போயிட்ட? ஜெய பத்மநாபன் கேஸ் விஷயமா சார். அப்புறம் என்னாச்சு? கிடைச்சானா அந்த முக்கிய சாட்சி லிட்டில் ஜான்? நாளைக்கு அவன் கோர்ட்ல ஆஜராவா சார். கிழிச்ச. நாளை வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா தானே? இன்னைக்கே அவன் கதை முடிஞ்சிடும், அதோட சேர்ந்து உன் திமிர் அணங்கிடும். ஏய் என்ன உன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? சிட்டில இருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ்கள்ல நீ ஒரு இன்ஸ்பெக்டர், அவ்வளவுதான் அவ்வளவுதான் உன் தகுதி. இந்த ஏரியாவுல நீ பண்ண அதிகாரம் பில்டப் எல்லாமே இன்னையோட கதம் கதம். நாளைக்கு நீ விரும்பி போட்டிருக்கே இந்த காக்கி சட்டை, அது என்னைக்குமே கிடைக்காது. அதுவும் உன்னை இங்க வர வச்ச ஜனங்களை வச்சே. உனக்கு ஆதரவு கொடுக்கறாங்களே சில அரசியல்வாதிங்க, அது போதும் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி உன் தொப்பியை கழட்ட. இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற போலீஸ்காரனுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் டியூட்டி போடுவாங்க. அந்த ஒரு மாசம் போதும், பனங்காட்டினரி ஷாஜியோட கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன், காட்டுறேன், முடிச்சு காட்டுறேன். டேய் மாட்டை கட்டி மலை இழுத்து பாக்குறது உன்னோட மடத்தனம், அடி முட்டாள்தனம். என்ன வீர தீர பராக்கிரம ராஜா ஜேக்கப் அலெக்சாண்டருக்கு நாக்கு அடங்கி போச்சா? நாக்கு அடங்கி போல சார். சார் பேசி முடிக்கிட்டு இருந்தேன், அப்ப சார் என்னோட தொப்பி கழட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டான்னு நினைக்கிறேன். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஹெட் கான்ஸ்டபிள் அலெக்சாண்டர் என்னோட அப்பா சிட்டி போலீஸ்ல ஆன்டி குண்டா ஸ்குவாட்ல ஒருத்தராக இருந்தார். மார்க்கெட்ல வச்சு ஒரு கும்பல் அவரை வெட்டினால அவர் செத்து போயிட்டார். அந்த ரவுடி கும்பல்ல ஒரு 25 வயசு பையன் இருந்தான், சாஜி. இன்னைக்கு பிரபல ரவுடி சாஜி. குத்துப்பட்டு கிடந்த எங்க அப்பாவை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போல. அன்னைக்கு கூட இருந்த போலீஸ்காரங்க காப்பாத்தினது அந்த ரவுடியை தான், கொலை செஞ்ச அந்த ரவுடி கும்பலை தான். அன்னைக்கு துரோகம் செஞ்ச அதே காக்கி சட்டையை தான் உங்ககிட்ட பாக்குறேன் சார். காக்கி சட்டை மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா காக்கி சட்டை என் உயிர், எங்க அப்பாவோட உயிர். மரணப்படுக்கையில எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் காக்கி சட்டையை போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சா என் கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் ரவுடிங்களுக்கு எதிராக போராடுவேன். அது நீங்க இல்ல, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, நீங்க ஏன் மேலதிகாரியா இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாத எந்த செயலையும் நான் செய்வேன்னு மட்டும் நினைக்காதீங்க. பிரிட்டிஷ்காரன் இல்ல சார், இந்தியா வாண்டிட்டு. சும்மா இருங்க சார், இந்த காக்கி சட்டையை போடும் போது எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நாளைக்கு நிறைவேறும். ஜெய பத்மநாபன் கொலைக்கேச நாளை கோர்ட்டு கொண்டு வருவேன். அப்ப அந்த சாஜியை காப்பாத்த சாரோட கிரிமினல் இன்டெலிஜென்ஸும் எம்பி வரதனோட பொலிட்டிக்கல் மாமா வேலையும் செல்லாது. முடியல சார். அப்புறம் ஜனநாயகம் நீங்க சொன்னது, உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு பொம்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்க இஷ்டத்துக்கு விளையாட.
சல்யூட்டுக்காக சந்தோஷப்பட. இந்த காக்கி சட்டியை நீங்க போட்டுட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த சல்யூட். ஏன்னா போலீஸ் மேல உண்மையா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். கீழே இருக்கிறவனை பார்த்து மேலே இருக்கிறவன் காட்டுற தெனாவிட்டெல்லாம் உன்னோட இருக்கட்டும், அதை என்கிட்ட காட்டாத, தொப்பி கலண்டுறோம். புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது. டேய், அதை பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. இதை நீ அவனை அடிக்கிறது மேலே யோசிச்சிருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேலே கோவம். அதான்டா உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். எல்லாம் உன்னால தான்டா. உன் மேலே இருக்கிற கோவத்தை நான் அவன் மேலே காட்டினேன். இப்போ என்னப்பா, தலையில் கொஞ்சம் போதையும் கூட ரெண்டு மூணு ஃப்ரெண்டாக இருந்தால் போதும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தோணும் யாரையாவது வம்பு இழுக்கணும்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. கடவுளே, எப்படியாவது வீட்டில் கூட்டு போய் சேர்த்தா. நீ குழம்பிக்கிட்டே இருக்காத, ரோட்டை பார்த்து ஓட்டா. அவனோட உயிர் எனக்கு வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் உலகத்திலேயே சூப்பர் வண்டினு சொல்லுவ, ஆனா ஆபத்துக்கு உதவாது. ஆமா டே உஸ்மான், கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ற நிறுத்துறா. எப்படியாவது வண்டியை கொண்டு போய் ஊர்ல சேக்கலாம். நானே முதல்ல வண்டியை ரெடி பண்ணு, நம்ம உடனேங்கிறது கிளம்பி ஆகணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் மெக்கானிக்கிட்ட காட்டாமல் ஊர் போய் சேர முடியாதுரா, இல்லைனா வழியில் எங்கேயாவது பாதியில் நின்றோம். டே, நீ தான் வண்டியை நல்லா ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னிடா. ஆமாண்டா, ஆனால் இது லோக்கலில் ஓடிட்டு இருந்த வண்டிடா. இவ்வளோ பேர் மலை பாதியில் ஏறி இறங்கினா என்னடா ஆகும் வண்டி? அதிக சுமனா மனுஷனை டயர்டாடுறான், வண்டி என்னடா பண்ணும்? பேச்சு கொண்டு குறைச்சல் இல்லைடா. டே கோபால், ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறா. ரெடி ஆயிருமா சுரேஷ்? ஆ, ரெடி ஆயிரண்டா. விட்டு பொழந்தண்ணா, நானே வண்டி ரெடி ஆகணும்னு வைத்தறிச்சில இருக்கேன், லொடலொடன்னு பேசிக்கிட்டு. இப்போ ஸ்டானர் எடுத்துருவா. இந்த புடி. அது இல்லடா, இதுரா. ஜான், நல்லா இருக்கியடா? நல்லா தான் இருப்பேன் இல்லடா. சாஜி, அண்ணோட புறம்போக்கு பேசாதடா. நீ பேசாம இருந்தனா அது வரைக்கும் மச்சி நீ உயிரோட இருப்ப. என்ன காட்டி கொடுத்துட்டு இந்த ஊர்ல நீ நிம்மதியா இருந்திருவியா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என் தம்பி பிரச்சனையால தான் நீ என்ன விட்டு போனேன்னு நினைச்சேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் எங்கேயாவது போய் நீ பொழைச்சுக்குவேன் நினைச்சேன். உன்ன நான் இத்தனை நாள் சந்திக்காம இருந்தேன். ஆனா இப்போ இந்த நீ ஒரு துரோகி மாதிரி என் கண் முன்னாடி நிக்கிறப்போ ஜான், என்னால உன்னை மன்னிக்க முடியாது. சாஜி, நீ என்ன கொன்னாலும் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிட்ட நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சு உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னோட ஆதாரம், அதுல ஏதாவது ஒன்னு ஒரு ஆதாரம் கரெக்டா இருந்திருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் என்ன உள்ளதுக்கு போட்டிருப்பாட்டான். அதெல்லாம் இல்ல, நீ தான்டா அவனோட துருப்பு சீட்டு. ஆனா அந்த சீட்டை வச்சு என்ன வெட்ட நினைச்சா நான் விட்டுருவனா? ஜான், லிட்டில் ஜான், நீ இப்ப காலியாக போற. சாவுடா. சஜி, வேணா சஜி, வேணா சஜி. சீக்கிரம் வந்து உட்காருங்க, ரேடியேட்டர் ஓட்டையா இருக்கு, அதுக்குள்ள மெக்கானிக் கிட்ட போய் சேரணும். கோபால் எங்கடா போய் தொலைஞ்சா? எங்க நின்னு ஏதோ போட்டோ எடுக்கறானோ. இருடா, நான் போய் கோபால கூப்பிடு. நீ ஒண்ணு போக வேண்டாம், ஹரி போன் பண்ணு, சீக்கிரம் கூப்பிடு.
நினைக்கிறேன் நம்பர் KL98036. ஏ வந்து ஓடிறா. டேய் அவங்க வராங்கடா. சுரேஷ் வேகமா போ. சுரேஷ் வேகமா போடா. அரி ஓ இந்த வண்டி இவ்வளவு தாண்டா ஸ்பீடு போகும். அந்த வண்டி மேல இது போவாதுடா. சுரேஷ் இது பேசுற நேரலடா வேகமா வண்டி ஓட்டு. சுரேஷ் டேய் நான் விளையாட்டுக்கு சொல்லடா. இந்த வண்டி இவ்வளவு ஸ்பீடு தான போவோம். ஐயோ கடவுளே அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. டேய் நீங்க பயப்படாதீங்கடா. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. வண்டி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். எங்க மறைப்பேன்? டேய் நான் மட்டும் நான் பார்த்தா வச்சிருக்கேன். போற வழியில தான் பாக்கணும். சந்தேகம் ஷாஜி, நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. நாளைக்கு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரப்போறவனதான் நீ கொண்டிருக்க. அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள லிட்டில் ஜான் கொலையை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரி சார். இனிமே நீ என்ன கூப்பிடுறதா இருந்தா அது நல்ல விஷயமா தான் இருக்கணும். அவனுக்கு இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கேதான் அவனுக்கு எங்கேயா இருக்கணும். எல்லா இடத்துலயும் தேடுங்க. போகடா. வீட்டுல இருந்தடா. ஹலோ. அம்மா, நாங்க இங்க ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கோம். நைட்டு கிளம்பிடுவோம். நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு சீக்கிரம் இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. அரி அரி, நீ ஏன்டா இப்படியெல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால உங்களுக்கு பயம் இருக்காது. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்கடா. அதெல்லாம் இங்கிருந்து தப்பிச்சு போயே ஆகணும். இல்ல சுரேஷ், அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். கோபாலோட மொபைல்ல இருக்க எவிடன்ஸ அதை வச்சு அதை எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருவோம். ஏன்டா இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிற? இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது. நிறைய நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். போலீஸ்காரங்களே ரவுடிங்க வெட்டி போடுற ஊர்ரா இது. நாம இதை கொண்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா அதுல எவனாவது ஒருத்தர் ரவுடிங்களோட ஆளா இருப்பான். அப்புறம் சொல்லவே வேணாம். டேய், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாம இந்த கொலையை பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. அதான்டா சுரேஷ் சொல்றதுதான் சரி. இனிமே எந்த பிரச்சனைக்கு போக வேணாம்டா. அரி, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ அவங்க கோபாலோட மொபைலில் இருக்க எவிடன்ஸ்க்காக தானே நம்மளை துரத்துறாங்க. அதனால அந்த எவிடன்ஸை நம்ம எல்லார் மொபைல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியாடா. நம்மள யாராவது ஒருத்த மாட்டிக்கிட்டா அது வேற ஒருத்த மொபைல் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட நம்ம போலீஸ்கிட்டையும் காட்டலாம். சரிடா, நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் தான். டேய்,
என் மொபைல்ல அந்த வசதி எல்லாம் இல்லடா. டேய், அது பழைய மாடல்ரா, அதுல ப்ளூடூத் எல்லாம் இருக்காது. உன்கிட்ட எத்தனை தடவை ஃபோன் வாங்குன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஆத்திராவசரத்துக்கு எப்படா கூப்பிடுறது? வேலை விட்டே இல்லாத நான் எப்படா ஃபோன் வாங்க முடியும்? என்னோட கை செலவுக்கு எங்கள் அண்ணன்களை நம்ப வேண்டியது இருக்கு. இந்த லட்சணத்தில் நான் எப்படா? நீ கவலைப்படாத, இந்த முறை நான் ஊருக்கு போகும்போது இந்த மொபைலை உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அது ஒண்ணு போற வழியில ஒரு வண்டியில இடிச்சிட்டேன். அந்த பிரச்சனையில ஒருத்தன் அடிச்சிட்டான். என்னது? உன்ன அடிச்சவங்களை நீ சும்மா விட்டியா? அவனை தேடி போகும்போது தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. என்ன விஷயம் என்ன? அவனை நான் கொன்னுட்டேன், லிட்டில் ஜான். அதை ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் மொபைல் போன்ல அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பானு சந்தேகமா இருக்கு. உங்ககிட்ட இருந்தே தச்சிட்டானா? அவனுக்கு இந்த சிட்டியை விட்டு வெளியே போகல, இங்கேதான் எங்கேயோ பதுங்கி இருக்கானுங்க. பொழுது விடியறதுக்கு முன்னாடி அவனுங்களை பிடிக்கணும். இல்லைண்ணா, இல்லங்கமாயிரண்டா. அவனுங்க போலீஸ் கிட்ட போனா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். அவனுங்கன்னு சொல்றீங்க? அவனுக்கு நாலஞ்சு பேர் இருந்தாங்களா? ஆமாண்டா, அது ஒரு பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அவனுங்களே தானே என் மேலையும் கையை வச்சுட்டு போனவனுக்கு அவனுங்க தானே. அண்ணா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனுக்கு இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடு. ஒருத்தனை விட்டு வைக்காத. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மொபைல் போன் நம்ம கைக்கு வந்தாங்க, முதல்ல அதை செய். அண்ணா, நீங்க என்ன எந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம்னு சொன்னதுனாலதான் அவனுங்களை நான் உயிரோட விட்டுட்டு வந்தேன். பொல்லாத பசங்களா இருக்கானுங்களே, எல்லாருக்கிட்டையும் காட்டு காட்டுன்னு காட்டியிருக்கானுங்களே. சாஜி, எம்பி ஐயா என்கிட்ட பேசினாரு. ஐயா பயங்கர கோபத்தில் இருக்காரு, இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது. உடனே அவங்கள ஏதாவது செஞ்சாகணும். சரிதான், இனி அவனுங்களை தப்பிக்க விட்டுட்டா, அதோட விளைவு இந்த பணங்காட்டு நரி சாஜியோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிருண்டா. ஒர்க் ஷாப் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி போ, அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கும். இல்ல சுரேஷ், நம்ம நேரம் ஊருக்கு போயிடலாமே. அவ்வளவு தூரம்லாம் போகாதரா. டேய், இப்பதான் நம்ம வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், மறந்துட்டியா? இடையில வண்டி எங்கேயாவது தானா நிக்கிறதுக்குள்ள நம்ம ஒர்க் ஷாப்ல காட்டியே ஆகணும். டேய், பெரிய பிரச்சனை எதுவும் இல்லடா, ரேடியேட்டர்ல சின்ன ஓட்டடா, அவ்வளவுதான்டா. டேய் சுரேஷ், இது ஒரு ஒர்க் ஷாப்பு எங்கடா? டேய், உள்ள ஆள் இருக்காங்க, வா போலாம். நம்ம மாட்டி போகணும்னு பயமா இருக்குடா. உன் கருணாக்கு வச்சுட்டு சும்மா இருடா, நானே மாட்டி போகணும் பயமா இருக்கேன். இந்த நேரத்தில் யார் இங்கே வருது? பாலக்காடு வண்டி மாதிரி இருக்குது. என்ன வேணும் அண்ணா? இந்த வண்டியை கொஞ்சம் அதுக்கு என்ன பார்த்துட்டா போச்சு. ஆட, நல்லா பார்த்துட்டேன். காயிலாம் கிடைக்கு தான் போடணும், எடுத்துட்டோடு. வண்டி கொஞ்சம் ரிப்பேர். இப்பவே மணி 9:30 ஆகி போச்சு, நான் ஒர்க் ஷாப்பை வேற மூடணும். பார் மூடுறதுக்குள்ள அங்கே போய் ஒரு கோட்டரை போட்டு நான் விட்டு போகணும் இல்லை. நீங்கள் போயிட்டே வெளியால் வாங்க, எல்லாரும் போங்க 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 போங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. டேய், ஏற்கனவே கை நடுங்குது இல்லை, பார்க்குறீங்களா? கோட்டருக்கு பதிலாக ஒரு ஃபுல் பாட்டிலே கொடுக்குறேண்ணா. வண்டி கிடைக்கு போற கண்டிஷன்ல தான் வண்டி இருக்குது. பேனட் போய் திறந்து தொலை. இந்த கருமத்தை எப்படி திறக்கிறது? அடியில கையை விட்டு கொஞ்சம் மேலே. டேய், நான் இத கேக்கலடா, இந்த சரக்கு பாட்டில எப்படி திறக்கணும்னு கேட்டேன். அது விட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கற. புடி, என்ன உள்ள ஒண்ணுமே காணோம். டேய், இத புடிடா. டேய், அது மூணு குறா. நீங்க ஒன்று பண்ணுங்க, பக்கத்தால போய் எங்க சாப்பிட்டு போட்டு ஒரு 1:30 வந்து சேருங்க. அதுக்குள்ள இந்த வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்பதான சாப்பிட்டு
படத்தை பார்த்து நீங்க வந்து சேரறதுக்குள்ள வண்டி ரெடி பண்ணி வச்சறேன். ஓகே? கிளம்பு 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 போயிட்டே இரு. அந்தால சொன்ன மாதிரியே நம்ம சினிமாக்கு போயிடலாம். ஏன்னா இங்க இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்ல. சரிடா, நம்ம யாரும் அவங்க கண்ணில் மாட்டாம இருக்கணும்னா தியேட்டர் தானே சேஃபு. அட, நீங்க ஒன்றும் கிளம்பல, எனக்கு ஏகப்பட்ட சோழி இருக்குதுப்பா. அப்புறம்னா எங்களுக்கு செகண்ட் ஷோ பார்க்கறதுனா ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த பேர் என்னன்னு சொன்னீங்க? இல்ல, தியேட்டர் மேனேஜரோட பேர். அதுவா? கட்ட தூர மெக்கானிக் அனுப்புனு சொல்லுப்பா. போங்க போங்க போங்க, கிளம்புங்க. ஒரு நிமிஷம் சுரேஷ், இதை ஏன் எடுத்துட்டு வர? ஒன்றும் இல்லைடா, அந்த மெக்கானிக்கு குடிச்சிட்டு மட்டையாயிட்டேன்னா ஒருவேளை அவனுக்கு தெரியாம யாராவது வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களோ. அஞ்சு ரூபா பத்து ரூபா பொம்மை தானே அது. ஏய் சும்மாடுறா. ஏய் எல்லாம் முக்கியம் இல்லைடா, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது சின்ன பொருளாக இருந்தாலும் குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்க, அது உங்களை மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொன்னால் புரியாதுடா. சரி சரி, வா போகலாம். போடாதீங்க. ஹரி,
நம்ம கூட ஹோட்டல்ல சாப்பிடும் போது கலட்டா பண்ணானுங்களே அவனுங்க தானே இவனுங்க. அதானே இவங்க ஏன் தேடிட்டு இருக்காங்க? புலிவால புடிச்ச மாதிரி ஆயிப்போச்சே. சுத்தி சுத்தி இவனுங்க கிட்டயே சிக்கிட்டு இருக்குமே கடவுளே. என்னடா பண்றது? நம்ம என்ன பண்றது? அவங்க நம்மள கொல்லாம இருந்தா சரி. இப்பவே என் பசங்களை பாக்கணும் போல இருக்குடா எனக்கு. ஐயோ இந்த கொலக்கார கும்பல கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறனே. தேவையில்லாம போன பாத்த முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். வாங்க வேற ஏதாவது வழி இருக்கா பாப்போம். வீட்டுக்கு போனடா சுரேஷ். குழந்தைகளை பார்க்க அழுகாதுரா. அவங்க இந்த வழியா தான் போனான்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், காணலையே. அண்ணாச்சி அவனுக்கு எங்க போய் ஒளிஞ்சாலும் கடைசியில ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்தாகணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போய் ஒர்க் ஷாப்ல இருங்க. அவனுங்க இந்த ஏரியால இருக்காங்களான்னு நான் தேடி பாக்குறேன். கூப்பிட்டு நாம இப்படி ஒண்ணா போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம், ரெண்டா பிரிஞ்சு போயிடலாம். அதுவும் சரிதான். நானும் சுரேஷும் இந்த வழியா போறோம், நீங்க மூணு பேரும் அந்த வழியா வந்துருங்க. இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களுக்கு உடனே போன் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு யாரும் மாட்டிக்க கூடாது, முடிஞ்சதா? சுரேஷ் என்ன கொடுமடா இது, சரக்கடிச்சு ஜாலியா இருக்கலன்னு பார்த்தா உயிருக்கு பயந்து ஓட வேண்டியதா இருக்கு. ஐயோ பேசாம வாடா, நீயே சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருப்பாடா. இதெல்லாம் நமக்கு தேவையாடாரி? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இவ்ளோ பெரிய சிட்டிக்குள்ள ஒரு சந்து பொந்து விடாம ஓடிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன சுரேஷ் நாம என்ன வேணும்னா பண்ணோம்? பின்னவா அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்த உடனே உனக்கு வீரம் வந்துருச்சு, அதனாலதானே அப்ப அவன் கூட சண்டை போட்டோம். ஆனா இன்னொருத்த யாரு என்ன சொன்னாலும் உடனே கைய வாங்கிடுறான். ஆனா அவன் கையை வச்சது ஒரு பெரிய தாதாவோட ஆளு. இது பத்தாதுன்னு இன்னொரு பைத்தியக்காரன் எவனோ கொலை பண்ணது மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பிரச்சனையோட. டேய் நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன், இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையடா. சுரேஷ் தேவையில்லாம பேசாதவா. இல்லடா நான் பேசுவேன், உங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகாத ஒண்டி கட்டீங்க. எனக்கு என் பசங்களை நினைக்கும் போது நெஞ்சு பதறுதுரா. நீ எதுக்கும் பயப்படாதரா. பின்ன பயப்படாம அரி உண்மையை சொல்றேன்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுதுரா. இல்ல சுரேஷ் தைரியமா இரு, நாம ஒர்க் ஷாப் போலாம் வா. வா சலீம், நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. வாடா. Oh, shit.
சாரிடா, பார்க்கலடா. வா. வீட்டில் இருக்கியா? என்னடா மாட்டினீங்களா? என்னையும் எங்க ஆளுங்களையும் அடிச்சுட்டு அவ்வளோ ஈஸியா இங்கிருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சிங்களா? விடமாட்டேன், விடமாட்டேன்டா. இன்னைக்கு தான்டா உங்களுக்கு கடைசி ராத்திரி. சொல்றா. அதுல ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, நான் இப்போ. ஹலோ, பண்ணிடுறா பிரபு. ஒரு அடி அசைஞ்சா இவன் சங்க அறுத்துருவ. கூப்பிடுற, கூப்பிடுற கூட்டாளிகளை எல்லாரும் இங்க வர சொல்லு. உடனே இங்க வர சொல்லு, இல்லன்னா நான் இவனை கொல்லிடுவேன். போய் சொல்லாதரா, குடுறா குடு, என்கிட்ட குடு போன. சொன்னலடா கேட்டியா நீ? இப்போ ஃப்ரெண்டோட கதிய பாத்தியா? அடுத்தது நீ தாண்டா. என்னை போய் ஷாஜினா பிரபு. ஆ
இந்த பூமியில உயிரோடு இருக்க கூடாது. போங்கடா போங்க, அவங்களை கொண்டுட்டு வாங்கடா. ஏய் போங்கடா போங்க. கூப்பிடுங்க பேசுறேன். அர்த்தராத்திரியில கமிஷனர், நான் சாஜி. என் தம்பி அநியாயமா கொண்டுட்டானுங்க. அந்த பன்னாட பசங்க எனக்கு உயிரோட வேணும். யாரு லிட்டில் ஜான கொல்லும் போது நேரா பார்த்தானுங்களே அவனுங்க. ஹலோ கமிஷனர், எனக்கு அவன் உயிர் வேணும். இன்னைக்கு ராத்திரி சட்டம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். ஒரு போலீஸ்காரன் கூட இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. நீதி வந்தா ஒருத்தனை இங்க உயிரோட திரும்பி போக மாட்டான். ஷாஜி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எதுவும் பேசாத. அவன் வீட்டுக்கு என்னடா பதில் சொல்றது? ஒர்க் ஷாப்ல போய் வண்டி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பாடி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இங்க கூப்பிடலாம். நீ கூப்பிடுறா
மறுபடியும் போனை கட் பண்றாங்க. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு, நம்மன்னா உங்களுக்கு தெரியணும்ல. ஹலோ அனு மேடம், நான் தான் பேசுறேன். நான் ஹரிகிருஷ்ணன். ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுமே. ஆ, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல, எங்களை ரெண்டு மூணு ரவுடி கும்பல் துரத்துறாங்க. அதுல ஒரு கும்பல் ரெஸ்டாரண்ட்ல சண்டை போட்டாங்களே அவங்களும், அதுக்கப்புறம் யாரோ பணம் காட்டு. ஷாஜி. என்ன பேர் சொன்னீங்க? பணம் காட்டு நரி ஷாஜியோட தம்பி. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. நீங்க மறுபடியும் நார்த் போலீஸ் ஸ்டேஷன். நான் தான் விஸ்வா. எஸ் சார். விஸ்வா, ஒரு முக்கியமான பிரச்சனை, எனக்கு உடனே அடிஷனல் ஃபோர்ஸ் வேணும். சாரி சார், கமிஷனர் பெர்மிஷன் இல்லாமல் இந்த ராத்திரியில் யார் ஃபோர்ஸ் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு சார். எப்போ அந்த ஆர்டர் கொடுத்தாரு? ஹாஃப் அன் அவர் முன்னாடி சார். கமிஷனர் நேர்லேயே வந்து சொன்னார் சார். அது இல்லாமல் கமான் விஸ்வா சொல்லுங்க. சாரி சார், நீங்கள் ஃபோர்ஸ் கேட்டால் எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்காரு சார். ஐ சி. கமிஷனருக்கும் தெரிஞ்சுதான் அது நடக்குது. என்னாச்சு சார்? நம்ம சிட்டியில் இப்போ கடந்த மூணு மணி நேரத்துக்குள்ள மூணு கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் லிட்டில் ஜான். அப்படியா சார்? செத்தது லிட்டில் ஜானாக இருந்தால் கொன்னது சாஜியாக தான் இருக்க முடியும். ஆனால் சாஜியோட பேட்ல கொலை பண்ணதை அஞ்சு பேர் பார்த்துருக்காங்க. அதை அவங்க மொபைலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அடுத்த ராத்திரி லிட்டில் ஜானை கொலை செய்கிறத பார்த்த அந்த அஞ்சு பேரையும் சாஜியோட ஆளுங்க தீத்து கட்டுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தரை கொண்டுட்டாங்க. கொன்னது வேற யாரும் இல்லை, பிரபு. அந்த பசங்களை ஒருத்தன் பிரபுவை கொலை பண்ணிட்டான். ஓ மை காட் சார், அப்போ நாளைக்கு கோர்ட்டில்? கோர்ட்டில் நாம தான் ஜெயிப்போம் விஸ்வா. அப்ரூவராக மாறின லிட்டில் ஜானை கொண்டு கேஸ்லேருந்து தப்பிக்கலான்னு சாஜி நினைச்சான். இந்த உலகத்தில் எந்த கோர்ட்டுக்கு சாஜி போனாலும் அவனுக்கு எதிரான ஆதாரத்தை நம்மளால் கொடுக்க முடியும். லிட்டில் ஜான் கொலையான வீடியோ ஆதாரத்தோட அந்த பசங்க எனக்காக காத்துட்ருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி தான்
சாஜிக்கு ஒரு முடிவு கட்ட போறோம். என்னங்க ப்ராப்ளம்? சாஜிக்கு எல்லா வழியிலும் உதவி செய்ய கமிஷனர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த பசங்க எல்லாரையும் அவங்க கொலை பண்ண தயங்க மாட்டாங்க. எங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ். எஸ், அது அவங்களுக்காக மட்டும் இல்ல, எனக்காக, நமக்காக. எங்க அப்பாவு கொண்ட கூடத்துல சாஜி ஒருத்தன். இன்னைக்கு ராத்திரி அவன் தப்பிச்சிட்டானா இனிமே எப்பயுமே அவனை பிடிக்க முடியாது. அந்த பசங்களும் அந்த பசங்க மொபைல்ல பதிவாயிருக்க வீடியோ ஆதாரமும் கடவுள் நமக்கு செஞ்ச பெரிய உதவி. அந்த வீடியோ இன்னைக்கு ராத்திரி என் கைக்கு வரணும். அதை தேடி நான் போறேன். பயப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. எடுத்துக்கங்க. கூட்டாளி Thank you.
நேரத்தில் வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. நான் தான் ஹரி சார். ஹலோ ஹரி, நான் சூரஜ். சூரஜ், நீ எங்கடா இருக்க? பன்னாட புறமோக்குங்களா? என் தம்பிய குத்தி கொன்னுட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? ஓ கூட்டாளி, இப்ப ஏ கஸ்டடியில இருக்கான். அவனை உயிரோட பாக்கணும்னா இங்க வா. என் தம்பிய கொன்ன அதே இடத்துக்கு வா. வரும்போது அந்த போனை கொண்டு வர மறந்துறாரு. தப்பிக்க நினைச்சேன்னா இவன் பணத்தை கூட நீ பார்க்க முடியாது. சார், சூரஜ் சூரஜ் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். எங்ககிட்ட இருக்க போனை அவங்க கிட்ட கொடுக்கலன்னா அவங்க அவனை கொண்டுடுவாங்க. நாங்க இப்ப என்ன பண்றது சார்? இன்னொருத்தனையும் இழக்க முடியாது சார். காப்பாத்துங்க சார், பிளீஸ். நீங்க தான் எங்களை காப்பாத்துங்க. உங்களோட போன்ல எங்க? ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன். நான் நார்த் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஜேக்கப் அலெக்சாண்டர். யாரா என் தம்பியை கொன்னது? யாரு மொபைல்டா நான் கொலை பண்ணாத படம் பிடிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா சொல்லு, யாரா அவங்க பின்னாடி இருக்குது சொல்லு சொல்றா. அந்த போனை எடுக்கடா. இவங்க கிட்டயும் போன் இல்லனா? சாஜி, நீ தேடுற போனு என்கிட்ட இருக்க. நேத்து கொண்ட சொன்ன உன் திமரை அடக்க உன் கழுத்துல ஒரு சுருக்கு கயிறு மாட்டுவேன். அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல. உன் கழுத்துல மாட்ட போற சுருக்கு தான் இந்த பசங்களோட மொபைல் போன்ல இருக்கு. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாதுரா. காப்பாற்ற முடியாது. எம்பி வருதனோட தைரியத்திலையும்
சிட்டி போலீஸ் கமிஷனரோட சப்போர்ட்ல மொத்த போலீஸையும் விலைக்கு வாங்கின நீ, அதுக்கெல்லாம் மேல இந்த மக்கள்ங்கிற மகா சக்தியை நீ மறந்துட்ட. இங்க பார், இங்க நிக்கிற இவங்கெல்லாம் தூங்கிட்டனால உன்ன மாதிரி ரவுடிகளால இந்த ஊரே சீரழிஞ்சு போச்சு. இந்த மக்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக தான் ஆம்புலன்ஸையும் ஃபயர் சர்வீஸையும் இங்க வர வச்சு. டேய் சாஜி, ஒரு கொலையை மறைக்க இன்னொரு படுகொலை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தூக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. இந்த பசங்களோட வீடியோ ஒன்னே போதும், இனிமே தப்பிக்க முடியாது. நாளைக்கு உன்னை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது உனக்காக வாதாட சுப்ரீம் கோர்ட்ல கொடி கட்டி பறக்கிற வக்கீல்கள்லாம் வந்து இறங்குவாங்க. இல்ல அண்டை நாட்டில இருந்து அதி மேதாவிக கூட வரலாம். இதையெல்லாம் மீறி உனக்கு தண்டனை கிடைச்சா அதுல இருந்து உன்னை காப்பாத்த பல சுயநல அரசியல்வாதிகள் உனக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்வாங்க. ஜெயில உனக்கு பிரியாணி விருந்து போட சோப்புடன் இருந்து கார்டு வரைக்கும் கியூல நிப்பாங்க. அங்க இருந்துகிட்டு நீ இன்னும் ஆட்டம் போடுவ, அதை நான் விடமாட்டேன். இவனை விடாதீங்க சார், உங்க துப்பாக்கியில சாகடிச்சிருங்க சார். கேட்டியாடா கேட்டியா, இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் என்னை விட்டுன்னு சொன்னா இந்த நிமிஷத்துல நான் உன சும்மா விட்டுறேன். கேளு, கேட்டு பாடுறா, உன்னை உயிரோட விட சொல்லு. கேளு, கேட்டு பாடுறா. கேட்டியாடா, உன்ன மாதிரி கிரிமினலுக்கு மேல மக்கள் வச்சிருக்க மரியாதைய இந்த மக்கள் தான் நீதிபதிகள். அவங்க தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதனால உன்னை தண்டிக்கிற உரிமைய நான் வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் இனிமே உன்னை காப்பாற்ற முடியாது. உன்ன மாதிரி ஒரு விஷ கிருமிய இனிமே இந்த நாட்டில் பரவ விட மாட்டேன். அதனால உன்னோட ஃபைல க்ளோஸ் பண்ண போறேன்டா. உருக்கி போயிடு.